பெண்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்களின் இடத்திற்கே சென்று பெண்களை காப்பாற்றியதனால் ரோஜா, அதாவது அர்ஜுன் ரோஜாவை இந்த கோர்ட் பயங்கரமா பாராட்டுதுன்றாரு. ரோஜா எந்திரிச்சு நின்று நன்றி சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நேரம் சீரியல்ல நடந்ததை பத்தி தான் பேசிட்டு வர்றீங்களா? அப்படியே பாட்டி ரோஜாவுக்கு ஒரு நெத்தியில முத்தம் கொடுக்க அங்க லீலாவதியோட வயிறு எரியுது, அப்படியே முறைச்சிட்டே பாக்குறான். இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறதுன்ட்டு இந்த கோர்ட்டை கலைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லீலாவதி அர்ஜுனை பார்த்து, ஏ அர்ஜுன் என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்ட்டு சந்தோஷப்படாத, நான் எப்ப வேணா எப்படி வேணா வெளியே வருவேன், எழுதி வச்சுக்கோ உன்னோட சாவு என் கையில தாண்டா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் அர்ஜுன் நீலாம்பரிய சொடுக்கு போட்டு கூப்பிட்டு, உனக்கு எதிராக சாட்சி சொன்ன ரோஜாவை கொள்ள வந்தானே நீ வெளியே வந்த அப்படின்றாரு. அது உன்னால முடிஞ்சதா, அதே மாதிரி தான் எதுவும் உன்னால முடியாது போ அப்படின்ட்டு அனுப்புறாரு. அப்புறம் மாமியார் ரோஜா கிட்ட சொல்றாங்க, அந்த குழந்தைங்களையும் அர்ஜுன் காப்பாத்திட்டான், என் மாமியாரும் காப்பாத்திட்டு இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்குன்னு அப்படியே சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆனா அங்க யசோதாவும் சித்தப்பாவோட மூஞ்சி மட்டும் அப்படியே பார்த்தா உருன்னு இருக்கு. இந்த கேஸ்ல இருந்து பாட்டியும் அர்ஜுன் சரம் வெளியே வந்துட்டாங்கன்னா நான் அன்னதானம் பண்றதா வேண்டியிருக்காத்த அப்படின்னு ரோஜா சொல்லு. ஆமா, நம்ம போயிட்டு அன்னதானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் அர்ஜுனும் பாட்டியும் உள்ள இருந்து வெளியே வராங்க. அப்படியே ரோஜாவும் மாமியாரும் ஓடி போறாங்க அவங்க கிட்ட. என்ன மருமகளே, என்ன புதுசா பாக்குற மாதிரி பாக்குற, எல்லாரும் வீட்டுல இருந்து ஒன்னா தானே கிளம்பி வந்தோம் அப்படின்னு ரத்த சொல்றாங்க. அதுக்கு வந்து அதுக்கு கல்பனா என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா சீரியல் டாம்பி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மிக மிக விரைவில்.